எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் எபிசோட் 16 ரிவ்யூன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னும் எத்தனை காலங்கள் உயிருடன் இருக்கப் போகிறேன் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் அப்படின்னு சந்தியா ரொம்ப அழுதுட்டே யமன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கதவுக்கு வெளியில் இருந்துட்டு சனி கேட்டுடுறான். சந்தியா திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே சனி அழுதுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு சந்தியா வந்து அழுகிறாங்க. சனி எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறான். அதே சமயம் நமக்கு வந்து தேவலோகத்தில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்கே விஷ்ணு வந்து அவரோட கண்கள்லேயே கண்ணீர் வந்துடுது. ஒரு தாய் மற்றும் புதல்வனுக்கிடையில் இப்படி ஒரு உறவை நான் கண்டதில்லை, தனக்கு தன் உருவம் கூட சொந்தமில்லை என்று அந்த தாய் அறிவால் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவள். அந்த தாயின் புதல்வனே ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவன். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு நோக்கமும் இல்லாதவன். இருப்பினும் அந்த தாய் தன் புதல்வன் யார் என்று அறிந்து கொள்ள தன்னையே இழப்பதற்கு தயாராக உள்ளார், எதற்கும் சித்தமாக உள்ளார் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா சொல்றாரு, பெரிய லட்சியத்திற்காக பெரிய தியாகங்களை செய்ய வேண்டி வரும் நாராயணா அப்படின்னு சொல்றாரு. சிவன் சொல்றாரு, பெரிய தியாகங்கள் எப்பொழுதும் வீண் போவதில்லை, விதை மண்ணுக்குள் புதைந்து தன் சுயத்தை எழுந்து விடுகிறது, பல வருடங்களுக்கு பிறகு ஒரு விருட்சம் உண்டாகிறது, அந்த மரம் தரும் ஒவ்வொரு கனியிலும் அந்த விதையின் அம்சம் இருக்கும். சாயாவின் இந்த தியாகம் சனியின் ஆத்மாவை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் நமது நிகழ்காலத்தின் தியாகம் என்றும் எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் அந்த பலன் இவ்விரண்டும் தான் நம்மை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். சாயா தியாகம் என்னும் ஒரு செயலை செய்திருக்கிறாள். சனி செய்யப்போவதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் வந்து சனி அந்த இடத்த விட்டு விலகி போனதும் சாயா வந்து சனியை தேடி வர்றாங்க. நாம் பேசுனதை வந்து சனி முழுவதுமாக கேட்டானா, அவன் எப்படி எடுத்துக்கொண்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காங்க. அதே மாதிரி சாயா வந்து காகத்துக்கிட்ட கேட்குறாங்க, காகமே நீ ஏன் தனியாக இருக்கிறாய், சனி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சனி வந்து காகத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், சூரியலோகத்தின் ஒளியில் கண்கள் கூசுகிறது காகமே, அதனால் நான் நிழலில் ஓய்வெடுக்க செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியா வந்து உடனே நேராக வனத்துக்கு போகிறாங்க. சனி வனத்தில் தான் இருக்கான். சனி அவங்க அம்மா வந்ததும் கேட்குறான், நான் இங்கு தான் இருப்பேன் என்பதை தாங்கள் எப்படி அறிந்தீர்கள் அம்மா அப்படின்னு கேட்குறான். அதற்கு தாயார் சொல்கிறாங்க, நான் இங்கு வருவேன் என்பதை நீ எப்படி அணிந்தாய் சனி, அதுபோல தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாயிற்கும் ஒரு புதல்வனுக்கும் இடையிலான உறவை விளக்கி கூற இயலாது சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க சனி சொல்கிறான், நான் உங்களை பல நாட்கள் விட்டு செல்ல போகிறேன் தாயே, ஆனால் அதனால் நான் இங்கு வர விரும்பினேன், என் தாயின் நினைவுகள் இங்கு தான் பொதிந்துள்ளது, நாளை நான் சென்று விடுவேன். அதுக்கு வந்து சாயா வந்து ரொம்ப கவலையோடு சொல்கிறாங்க, நாளை நீ சென்று விடுவாய் சனி, என் மகன் பெரிய நிலைக்கு வர வேண்டும், பெரிய அறிவாளியாக வர வேண்டும், பெரியவனானதும் உன் தாயை மறக்க மாட்டாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறாங்க. சனி வந்து ரொம்ப பதட்டமாயிட்டு, ஏன் தாங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாயா வந்து, இல்லை நான் எங்கும் செல்ல போவதில்லை சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து அந்த தாளாட்டு பாடலை பாடி என்னை உறங்க வையுங்கள் தாயே, அந்த பாடலை கேட்டு நான் உங்களிடம் இருந்து உறங்கி நாட்கள் ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சாயா வந்து அந்த பாடலை பாடி சனியை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வந்து நடக்குது. சூரிய தேவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ரெண்டு மகன்களுமே வந்து அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. அதே மாதிரி அவர் சொல்கிறார், ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கும் போது மூத்தவனுக்கே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தியாவை ஆரத்தி எடுன்னு சொல்கிறாங்க. சந்தியா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கை ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப கருமை நிறமாக இருக்குது. அதே சமயம் சந்தியா வந்து கண் கலங்குறாரு. சனிக்கு வந்து ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறதாகவே வந்து தோணுது. யமா வந்து சூரிய தேவனை பார்த்து வணங்குகிறேன் தந்தையே அப்படின்னு சொல்லும்போது சூரிய தேவன் வந்து விஜயி பவ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சனியும் வணங்குகிறேன் சூரிய தேவா அப்படின்னு சொல்லும்போது சூரிய தேவன் வந்து, கவனமாக இரு சனி, துடுக்குத்தனம் எப்பொழுதும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சாயா தன்னோட மனசுக்குள்ளேயே ரொம்ப கவலையாக மறுகிறாங்க. நான் உன்னை இறுதியாக காண்கிறேன் என்று உன்னிடம் எவ்வாறு கூறுவேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. சனிக்கு என்னவோ சரியாகவே இல்லைன்னு தோணுது. நான் இந்த பயணத்துக்கு செல்ல போவதில்லை அப்படின்னு சொல்கிறான். அதோடு நான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளவும் போவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரனுடனே பதட்டமாகி தன்னோட சூழ்ச்சி கெட்டு போயிருமே அப்படின்ட்டு, ஆனால் அப்படிங்கிறான். உன்னை சனி வந்து, நான் கூறியது தங்களுக்கு கேட்கவில்லையா தேவேந்திரா அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறான். சூரிய தேவர் சொல்கிறாரு, இதுவரை நீ செல்ல தயாராக இருந்தாய், ஆனால் செல்ல போகும் நேரத்தில் ஏதேதோ காரணம் கூறுகிறாய், அதற்குள் என்னவாயிற்று சனி அப்படின்னு கேட்குறாரு. அவரோட பாட்டனர் விஸ்வகர்மாவும் கேட்குறாரு, சனி நீ திடீரென இந்த முடிவெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
சனி சொல்றான், காரணத்தை தங்களிடம் கூற வேண்டுமா பாட்டனாரே? என் தாயின் கைகளில் ஏற்பட்டிருக்கும் இந்த காயம் இதுவரை ஏன் ஆறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சாயா வந்து உடனே தன்னோட துணிகளால் அந்த காயத்தை மறைச்சுக்கிறாங்க. சூரிய தேவன் எதுவுமே புரியாம இது என்ன புதிய புதிர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சனி, இது தன் தாயை பற்றிய புதல்வனுக்கு இருக்கும் கவலை. இது தங்களுக்கு புதிராக இருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலையெல்லாம் அந்த சக்கரவாகத்தினால் என் தாயின் கையில் ஏற்பட்டிருக்கும் காயம் இன்னும் ஏன் குணமடையவில்லை என்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய தேவன் ஷாக் ஆயிட்டு, என்ன தேவி சந்தியா, அந்த துணிகளை எடு, நீ படும் இந்த துன்பத்தை பற்றி உன் பதியிடம் கூற வேண்டும் என்று தோன்றவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பதட்டமா கேட்கிறாரு. விஸ்வகர்மாட்ட சொல்றாரு சூரியன் வந்து, தாம் கூறுங்கள் தேவரே, இந்த காயம் ஏன் இன்னும் ஆறவில்லை? சந்தியாவிற்கு என்ன ஆயிற்று? சந்தியா, எதுவும் சொல்லாதீர்கள் என்று தலையாற்றாங்க. விஸ்வகர்மாவை பார்த்துட்டு ஒரே ஜாட பண்றாங்க, எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்றாரு, காயம்தானே சூரிய தேவா, ஆறிவிடும். விஸ்வகர்மா சிகிச்சை அளித்து வருகிறார், ஆனால் போட்டியில் சரியான நேரத்தில் பங்கு கொள்வது முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சூரிய தேவனும் கோபமா, சற்று பொறுங்கள் இந்திர தேவா, இந்த காயம் இன்னும் ஏன் ஆறவில்லை என்று தாம் இன்னும் விளக்கவில்லையே விஸ்வகர்மா அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விஸ்வகர்மாவும் சொல்றாரு, அது ஒரு சாதாரண சக்கரவாகம் அல்ல, அது ஒரு மாய சூழ்ச்சி சூரிய தேவா. அதனால் அது குணமடைவதற்கு சிறிது காலம் பிடிக்கும், ஆனால் கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்திரனும் வந்து, பார்த்தாயா சனி, சிறிய காரம்தான் ஆறிவிடும், நாம் செல்ல வேண்டும் வா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்திரனுக்கு வந்து சனியை அங்கே கூட்டிட்டு போய் எப்படியாவது மாட்டி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல் எய்மாவே இருக்கு. சனி சொல்றாரு, சரி, காயம் குணமான பிறகே நான் இந்த போட்டியில் கலந்து கொள்வேன் தேவேந்திரரே அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னை இந்திரன் கோவமா, சூரிய தேவா, கடந்த முறை நான் அவமானப்பட்டது நான் செய்த தவறுக்காக, ஆனால் இந்த முறை எதற்காக என்னை அவமானப்படுத்துகிறீர்கள்? நான் தேவகுரு பிரகஸ்பதியிடம் கூறிவிட்டேன், தங்கள் இரு புதல்வர்களையும் அழைத்து வருவேன் என்று. இப்பொழுது சனி வராவிட்டால் நான் அவமானப்படுவேன், மேலும் தேவகுரு பிரகஸ்பதி கோவப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. சூரிய தேவனும் சனி கிட்ட சொல்றாரு, தேவேந்திரனின் கூற்று சரிதானே சனி, தேவகுரு எமது அனைத்து தேவருக்கும் ஆச்சரியர், அவரை நிராதராக விட்டுவிட இயலாது அப்படின்னு சொல்றாரு. சனியை சொல்றான், தாம் கூறியது சரிதான், நாம் குருவை நிராசைப்படுத்திவிட முடியாது. அதுபோலவே நான் எனது தாயை விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டேன், ஏனெனில் என் தாயை எனக்கு முதன்மையான ஒரு பெரிய குரு ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்றான். சூரிய தேவா சொல்றாரு, உன் பேச்சில் எல்லை மீறக்கூடாது சனி அப்படின்ட்டு. சனி சொல்றான், நான் எனது எல்லையை அறிவேன் சூரிய தேவரே, அனைவரும் அவரவர் எல்லையை அறிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சாயா கவலையா சொல்றாங்க, சனி நீ சென்றுதான் ஆக வேண்டும்னு. சனி, தங்களை விட்டுவிட்டு எப்படி செல்வேன் தாயே? எவருக்கும் இங்கு உங்கள் உடல்நிலை பற்றிய கவலை இல்லை, தங்களை இங்கு கவனித்துக் கொள்ளவும் எவரும் இல்லை. இப்பொழுது நான் சென்று விட்டால் தங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் அப்படின்னு கேட்கிறான். சூரிய தேவா, உனது தாயின் நலம் எனது பொறுப்பு, இதுவரையில் நான் அறியவில்லை, இனி கவலை கொள்ள தேவையில்லை. அவள் குணமடைவாள், அவள் படும் துன்பமும் விலகிவிடும். இதுவரை சூரியனின் ஒளியினால் குணமடையாத நோய் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்திரன் சொல்றார், எனக்கு புரிந்துவிட்டது, சனிக்கு தன்னுடைய தந்தையின் சக்தியின் மீது நம்பிக்கை இல்லை, அவரின் வாக்கின் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். சனியுடனே, குழந்தைகளுக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் கடவுள் ஆவார்கள், அவர்கள் மீது குழந்தைகளுக்கு முழு நம்பிக்கை இருக்கும், எனக்கும் நம்பிக்கை உள்ளது. தாங்கள் இந்த நம்பிக்கையை உடைத்துவிட மாட்டீர்கள் என நம்புகிறேன் சூரிய தேவா. நான் இங்கிருந்து செல்ல தயாராக உள்ளேன், ஆனால் அதற்கு முன்பு நான் என் தாயிடம் உரையாட வேண்டும், அதுவும் தனிமையில். வாருங்கள் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தாயோட கையை பிடிச்சிட்டு தனி அறைக்கு கூட்டிட்டு போறான். அங்கே போயிட்டு சொல்கிறான், சாயா அவனுக்கு ஒரு கூழாங்கல் வந்து ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த வனத்தில் இருக்கும்போது, சனி நீ எப்பெல்லாம் தனிமையை உணர்கிறாயோ அப்பொழுது இந்த கையை உன் கைகளுக்குள் வைத்து கொடு, இந்த கல்லை நான் உன்னுடன் இருப்பது போல் உணர்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லையே வந்து சனி அவனோட தாய்கிட்ட காமிச்சிட்டு, இதன் தேவை இனி என்னை விட தங்களுக்கே அதிகம் உள்ளது தாயே, நான் இல்லாமல் தாங்கள் தனிமையாகவே உணர்வீர்கள் தாயே அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து ஒரு சின்ன திரைச்சீலை கடியில் மறைச்சி ஒரு பெட்டி கொள்ள வச்சுட்டு சொல்கிறான், தாங்கள் வந்து தவம் அந்த வனத்தில் இருக்கும்போது தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த திரைசீலை வந்து எனக்கு ஒரு பொக்கிசம் மாதிரி, எப்பொழுதெல்லாம் நான் அந்த திரைசீலையை விரக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உள்ளிருந்து வருவீர்கள். அதுபோலவே இப்பொழுதும் இந்த திரைச்சீலையை நீங்கள் விளக்கும் போது இந்த பெட்டிக்குள்ள வந்து அந்த கூழாங்கல் இருக்கும், அதுதான் நான் எங்கிருந்தாலும் சரி நான் உங்களுடனேயே இருப்பேன், இது என்னுடைய வாக்காகும் தாயே அப்படின்னு சொல்லி சொல்றான். சந்தியாவும் சொல்றாங்க, நான் நன்கு அறிவேன் சனி, என் புதல்வன் அளித்த வாக்கை மாறமாட்டான், நீ உன் வாக்கை அளித்து விட்டாய், இப்பொழுது நான் உன்னை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தாயை கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறான்.
இந்த போட்டியை முடித்த பின்னரே நீ இங்கு வருவாய் என வாக்களி. அது என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த செயலை நிறைவேற்றாமல் இங்கு திரும்பக்கூடாது. நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் உன்னை நான் வளர்த்த விதம் கேள்விக்குறியாகிவிடும், என் தாய்மை மீது கேள்வி எழுந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சனி சொல்கிறான், நான் வாக்களிக்கிறேன் தாயே, என் திறமை முழுவதையும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போ மகனே, நீ செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதுன்னு சொல்கிறாங்க சந்தியா. நினைவிருக்கட்டும் தாயே, தாங்கள் அந்த திரைச்சியலையை விளக்கினால் நான் அங்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் சனி. அதே சமயம் தேவலோகத்தில் வந்து தேவகுரு பிரகஸ்பதி சொல்கிறாரு, கால தாவதம் அங்கே வந்து இந்திரன் வந்து சூரிய புத்திரர்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தேவகுரு பிரகஸ்பதி சொல்கிறாரு, கால தாமதமாக வந்துள்ளீர்கள் சூரிய புத்திரரே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாமதமாக வந்தவர்களை வரவேற்கப் போவதில்லை, போட்டியின் நேரமானது தங்களுக்கு நினைவிருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி சொல்கிறான், நற்செயலை செய்வதற்கு கால நேரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை தேவகுரு, தாமதமானது தான் குற்றம் என்றால் அந்த செயலை வெற்றிகரமாக முடித்து நான் பரிகாரம் தேடிக்கொள்வேன், அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேவகுரு சொல்கிறாரு, மன்னிப்பு கோருவதன் அர்த்தம் தெரியுமா சனி அப்படின்னு கேட்குறாரு. சனி சொல்கிறான், ஆம், அந்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்யக்கூடாது அப்படின்னு இந்திரனை பார்த்துட்டே சொல்கிறான். தேவகுருமார்கள் ஆகிய அனைவருக்கும் இங்கு வந்துள்ள காரணத்தை அறிவீர்கள், இந்த போட்டியின் வெற்றியாளரே தர்மராஜா ஆவார். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம், போட்டி அவ்வளவு எளிதாக இருக்காது, பரீட்சைகள் மிகவும் கடினமாக இருக்கும். உங்களது திறமை, அறிவு, சக்தி ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தியாக வேண்டும். இந்த பரீட்சைகளில் நீங்கள் வெற்றி பெற விடுகதைகள் நிறைந்த உலகில் பிரவேசிக்க வேண்டும். அங்கு உங்கள் அனைவரின் முன்பு ஒரு கேள்வி தானாக உருவெடுக்கும், நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த வினாவிற்கான சரியான விடையை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பிரகஸ்பதி. அதுக்கு யமன் கேட்குறான், ஆனால் இந்த போட்டி நடக்கும் இடம் எங்குள்ளது தேவகுரு அவர்களே அப்படின்னு கேட்குறான். அதற்கு இந்திரன் சொல்கிறாரு, தாங்கள் அனைவரும் போட்டி நடக்கும் இடத்திலே தான் உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரையை விளக்கி அவர் வந்து காமிக்கிறாரு. அந்த திரையை விளக்குனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மாய உலகம் மாதிரியே இருக்குது. யமா சொல்கிறான், இந்த போட்டியை நிறைவு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேவகுரு சொல்கிறாரு, விடுகதைகளுக்கான சரியான விடை அடித்தால் தான் முன்னேறி செல்வதற்கான விடை கிடைக்கும். சரியான விடையை தாங்கள் அளிக்காவிட்டால் அங்கேயே சிறைப்பட்டு விடுவீர்கள். எந்த போட்டியாளர் அனைத்து போட்டிகளுக்கும் விடையளித்த முதல் ஆளாக வெளிவந்து என்னை கண்டுகொள்கிறாரோ அவரே தர்மராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சனி, இந்த போட்டியை கடந்து விடுவதற்கு எத்தனை காலமாகும் தேவகுரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேவகுரு சொல்கிறாரு, இந்த போட்டிக்கு காலம் என்பதே கிடையாது சனி, காலம் என்பது உங்கள் அறிவு கூர்மையை பொறுத்தே இருக்கும். சில மணி நேரங்களிலும் வெல்லலாம், சில நாட்கள், சில மாதங்கள், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். சனி வந்து அதிர்ச்சி ஆயிடுறான், என்னுடைய தாயார் உடல்நிலை குறைவாக உள்ளார், இந்த நிலையில் நான் விரைவாக முடித்து வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறான். அப்போ இந்திரன் சூழ்ச்சி நிறைந்து அவனோட மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான், இந்த விடுகதை பாதை எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது தெரியுமா, நீ உன் தாயை நிரந்தரமாக சந்திக்க முடியாது சனி அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். சனி வந்து, ஏன் இப்பொழுது எனக்கு என் தாயின் அருகில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறான். அதே சமயத்தில் சாயா வந்து விஸ்வகர்மாட்ட கேட்குறாரு, இப்பொழுது நான் என்ன செய்வது தேவரே, ஒருவேளை சூரிய தேவருக்கு உண்மை தெரிந்து விட்டால் நான் அவரிடம் என்ன காரணம் கூறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரிய தேவர் சொல்கிறார், இந்த கேள்வி எனது சந்தியா அப்படின்ட்டு உள்ள வராரு, உன்னிடம் என்ன காரணம் உள்ளது, உனது காயம் இன்னும் ஆறவில்லை, நீ துன்பத்தில் உள்ளாய், இந்த விஷயம் உனது தந்தைக்கும் தெரிந்துள்ளது, உன் புதல்வனும் அறிவான், ஆனால் உன் பதிக்கு கூற மாட்டாயா, ஏன் மறைத்தாய் சந்தியா, இதனால் சனியும் என்னை தவறாக நினைக்கிறான், குற்றவாளியாக நினைக்கிறான், ஏன் சந்தியா அவ்வாறு செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சந்தியா சொல்கிறாங்க, அது தங்களுக்கு ஏன் துன்பம் தர வேண்டும் என்று நினைத்தேன், தந்தையே என்னை பார்த்துக்கொள்கிறாய் அல்லவா, அதனால் தங்களிடம் கூறியவில்லை தேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரிய தேவரும், அதை தான் பார்க்க வந்தேன், உனது கைகளை காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகளுக்கு வந்து சூரிய வெளிச்சத்தை வச்சு ஒரு இது பண்ணுறாரு. அப்படி பண்ணொன்னையுமே வந்து அவங்களுக்கு வந்து அது சரியாயிடுது. உனது காயம் அதிகமாக உள்ளது சந்தியா அப்படின்னு சொல்கிறாரு விஸ்வகர்மா, அது காலமாகும் அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது. ஆச்சரியம், விஸ்வகர்மா அளித்த சிகிச்சை பலனளிக்கவில்லை, ஆனால் சூரிய ஒளி அதன் பலனை இப்பொழுதே அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயம் வந்து குணமடைஞ்சிருது. அவர் கையை வச்சு இது பண்ணோடனே வந்து அந்த காயம் வந்து குணமடைஞ்சிருது. ஆனால் வந்து அவர் பண்ணிட்டு போயிடுறாரு, உனக்கு சரியாயிரும் சாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாயா வந்து விஸ்வகர்மாட்ட கேட்குறாரு, தாங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை தேவரே அப்படின்னு கேட்கும்போது விஸ்வகர்மா சொல்கிறாரு, இது வந்து நிரந்தர பலன் அல்ல சாயா, சூரிய தேவனின் இந்த சிகிச்சை நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சந்தியாதவம் நிறைவேற இந்த காயம் மீண்டும் வரும், அவர் திரும்பி வர வெகு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என் வேண்டுகோளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே சமயம் இந்திரன் வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவர்களுக்கு மற்ற நிபந்தனைகளையும் கூறுங்கள் தேவகுரு அப்படிங்கிறாரு. அவர் வந்து ரெண்டு முக்கியமான நிபந்தனைகளை வந்து அந்த போட்டியாளர்களுக்கு சொல்கிறாரு.
நீங்கள் செல்லும் பாதையில் எந்த ஒரு பொருளோ நபரோ உண்மையில் இருக்க வாய்ப்பில்லை, அனைத்தும் மாயமாகவும் இருக்கலாம். அதனால் தாங்கள் திசை மாறி செல்லவும் வாய்ப்புள்ளது. எப்பொழுதும் உங்கள் உள்ளுணர்வை பயன்படுத்துங்கள், சரியான தேர்வை தேர்ந்தெடுங்கள், சரியான இடத்தை அடையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இரண்டாவது மிகவும் முக்கியமானது, உங்கள் முன் எந்த கேள்வி தோன்றினாலும் அதற்கான இரண்டாவது வாய்ப்பு எப்பொழுதும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கேள்விக்கான பதிலை அளிக்காமல் உங்களால் முன்னேறி செல்லவும் முடியாது. ஒருமுறை நீங்கள் இந்த பாதைக்குள் நுழைந்து விட்டால் நீங்கள் சரியான பதிலை கூறி வெளிவரும் வரை உங்களால் வெளிவர இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே சனி முதல் கொண்டு அனைத்து மாணவர்களுமே வந்து அங்கே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரின்னு நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல். தேங்க்யூ.